Allez, on va voir. காலத்தின் அருமைகளில் சில சுருக்கமாக பேசலாம் என்று நினைக்கிறேன். குறுந்தொகையில் ஓவை நயம் என்ற நிலையத்தில் ஒரு சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குறுந்தொகையில் ஓவியம் நிறைய உள்ளன, அதை பற்றி அதிகமாக பேச முடியாது. உலகத்திலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை உள்ளதை உள்ளவாக கொண்டு உலக வழக்கம். அதை சுவைபட நல்லவற்றை உயர்ந்தவற்றை தொகுத்து சொல்லுவது நாடக வழக்கு என்று துருவாக்கி கூறுகிறது. உதாரணமாக ஒருவரும் ஒருத்தையும் காதலிக்கிறார்கள் என்று சொன்னால் காதல் வழக்கை பற்றி அதிகமாக சுவையாக சொல்ல முடியாது உலக வழக்கில். ஏன்னா வாழ்க்கையில் இன்பம் இருக்கலாம், துன்பம் இருக்கலாம். ஆனால் அது ஒரு திரைப்படத்திலே பார்க்கின்ற பொழுது அவர்கள் தமிழ் படமாக இருந்தால் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் இவர்கள் ஓடுவதையும் ஆடுவதையும் ஆடிக்கொண்டே ஓடுவதையும் பாடிக்கொண்டே ஆடுவதையும் பார்க்கலாம். அதே ஆனால் திரைப்பட இயக்குநருக்கு 3 மணி நேரம் இருக்கிறது காதல் காட்சி, அதில் ஒரு 1.5 மணி நேரமாவது காட்டலாம். அதுவும் சின்ன திரையில் உள்ள மெகா சீரியலாக இருந்தால் 3 ஆண்டுகள் கூட காட்டலாம் காதல் காட்சிகள். இந்த குறுந்தொகை பாடல் எழுதியவருக்கு ஒரு சிக்கல் உள்ளது. 4 அடியிலிருந்து 8 அடிக்குள்ள பாடல், அதுக்குள்ள தன்னுடைய காதல் காட்சிகளை அல்லது காதல் தன் காதலனுடைய வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற நிகழ்வுகளை சுருக்கமாக தொகுத்து சுவையாக சொல்ல வேண்டும். அப்படி தொகுத்து சுவையாக சொல்லுவதற்கு அவர்கள் கையாளுகின்ற உத்தி, உத்தி என்றால் டெக்னிக், கையாளுகின்ற உத்திகளை மிக முக்கியமானது ஓமை. சில ஓமைகள் ஒரே அடியில் இருக்கும், சில ஓமைகள் பல வரிகளில் பல அடிகளில் இருக்கும். ஒரே அடியில் இருக்கின்ற ஓமைக்கு ஒரு சில உதாரணங்கள். முதல் பாடலில் தாமரை முறையும் சேவடி, தாமரையை போன்ற முருகனுடைய அடி பாதங்கள் சிவந்தனாக இருந்தன என்று சொல்லுகிறார். இங்கு தாமரை முறையும் சேவடி என்றால் முருகனுடைய சேவடி எப்படி இருந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் தாமரை அழகாக இருக்கிறது, சிவப்பாக இருக்கிறது தெரியும். தெரியாத ஒரு பொருளை நமக்கு விளக்குவதற்காக தெரிந்த பொருளோடு ஒப்பிட்டு கூறுவதுதான் ஓமை. அதுதான் நீங்கள் சொல்லுகிறார் தாமரை போன்ற தாமரை முறையும் தாமர் சேவடி. அதுபோல பவளத்தன்ன வேணி, ஒரு பெண்ணுடைய உடலை முருகனுடைய உடலை பற்றி சொல்லுகிற போது பவளம் போன்ற சிவந்த வேணி. முருகனுடைய உடல் எப்படி இருந்தது, முருகன் எப்படி இருந்தால் நமக்கு தெரியாது. அதாவது பவளத்தை போன்ற குணம் வேணி என்று சொன்னதுனாலே முருகன் சிவப்பாக இருந்தாக தெரியும். அதுபோல ஒரு ஓமியை சொல்லுகின்ற பொழுது உயர்ந்த முருகோடு ஒப்பிட்டு சொல்ல வேண்டும். ஒருவன் குழி போல ஒருவன் வந்து ஒரு பெண்ணை பார்த்து சொல்லுகின்ற பொழுது அவளத்தன்ன செவ்வாய், அவளம் போன்ற வாய் உடையவள் என்று சொல்வார்கள். ஆனால் அவளை பார்த்து மிளகாய் போன்ற சிவந்த வாய் என்று சொல்ல முடியாது. மிளகாய் போன்ற சிவந்த வாய் என்றால் கொஞ்சம் காரணமாக பேசுவாள் என்ற கருத்து நமக்கு தோன்றும். அது பூமியிலே உயர்ந்த பொருளோடு ஒப்பிட்டு சொல்ல வேண்டும், அதுதான் ஓமை. சில ஓமைகளுக்கு புலவர்களுக்கு ஒரு அடியில் சொல்ல முடியாது, அதை சில அடிகள் பல அடிகள் வேண்டும். அதில் குறிப்பாக இந்த பாடல் பூவிடை படினும் என்ற பாடலை பாடி கேட்டோம். அதை பற்றி பலரும் பேசுகிறார்கள். அதாவது மகன்கள் ஒரு நீரிலே வாழ்கின்ற பறவை, அந்த பறவைகள் ஆண் பறவையும் பெண் பறவையும் எப்போது ஒன்றாகவே இருக்கும். அது நீரிலே நீந்தி கொண்டிருக்கின்ற பொழுது இடையில இருந்தது, இந்த ரெண்டு பறவைகளை சற்று நேரம் அந்த பூவை தாண்டி செல்ல வேண்டியதாக இருந்தது. அதற்கு 1 வினாடி நேரம், அந்த 1 வினாடி நேரம் அந்த பறவைகளுக்கு 1 ஆண்டு போல இருந்தது. பிரிவு அவ்வளவு கொடுமையாக இருந்தது. அதை போல தான் தன்னுடைய பிரிவு, தன்னுடைய காதலிருந்து தனக்குரிய பிரிவு அவ்வளவு கொடுமையாக இருக்கிறது. அந்த பறவைகள் எப்படி பிரியாமல் இணை பிரியாமல் வாழ்கின்றனவோ அதை போல் நானும் என்னுடைய தலைவனும் இறந்து போய்விட்டால் ஒன்றாகவே எப்பொழுதும் இருப்போம் என்கிறாள் தலைவர். அதுவும் ஒரு சிறந்த ஓமை. இன்னொரு பாடலே ஒரு தலைவன் அவன் காதலனாக காதலிக்கிறான், ஒரு பெண்ணை காதலிக்கிறான். அந்த பெண்ணை சில நாட்களாக காண முடியவில்லை, அதனால் வருத்தத்தோடு இருக்கிறான். அப்பொழுது அவனுடைய தோழன் வருகிறான். உனக்கு என்ன ஆயிற்று, நீ ஏன் வருந்துகிறாய் என்று கேட்கிறான். அவன் சொல்கிறான், நான் ஒருத்தியை காதலிக்கிறேன், ஆனால் அவளை காண முடியவில்லை.
அதற்காக ஏன் உணவு கவலைப்படுகிறாய்? சரி விடு, இல்லை என்னுடைய மனநிலை உனக்கு புரியவில்லை, என்னுடைய மனநிலை உனக்கு புரிந்தால் நீ இவ்வாறு சொல்ல மாட்டாய் என்று சொல்கிறான். சரி உன்னுடைய மனநிலை என்ன சொல் என்று தோழன் கேட்கவும் அவன் சொல்லுகிறான், ஒரு வெண்ணையை பாறையிலே வைத்துவிட்டு அதற்கு காவலாக ஒரு கையில்லாத ஊமையை வைத்தார்களாம், அதை போல என்னுடைய நிலை என்கிறான். வெண்ணெய் வெயில் அதிகமாக ஆக அந்த வெண்ணெய் உருகப் போகிறது, அதனால் அந்த கையில்லாத ஊமன் அவன் கண்ணாலே பாதுகாக்கிறான். எப்படி அவனால் அதை பாதுகாக்க முடியும்? அவனுக்கு கை இருந்தால் அது வேறு இடத்துல எடுத்து வைக்கலாம், வாய் இருந்தால் பேச முடியும், பிறரை உதவி கிடைக்கலாம், அதனால் அவனால் எதையும் செய்ய முடியாத நிலை. அந்த நிலையை சொல்லி இவனுடைய மனநிலைக்கு ஒரு ஓமையாக சொல்லுகிறான். இது ஒரு சிறந்த ஓமை. ஒரு சில இடங்களிலே புலவர்கள் வேறு புத்தியும் கையாளுவார், இதெல்லாம் வெளிப்படையான ஓமை. பாடல்களை பார்த்தால் கோல குறைய ஏய்ப்ப தடுப்ப போன்ற ஓம உருவுகள் இருக்கும். சில பாடல்கள் அப்படி இருக்காங்க, அது சொல்ல வேண்டிய பொருளை சொல்லாமல், குறிப்பாக எதையும் சொல்லாமல் ஓமையை மட்டும் சொல்லியிருப்பார் புலவர். அது வழக்கில் கூட இன்றைக்கு பேச்சு வழக்கில் உண்டு. ஒருவனை பார்த்து படிப்பது ராமாயணம் இடிப்பது பெருமாள் கோயில் என்று சொன்னான். அவனுடைய செயலுக்கு அவனுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் வேறுபாடு இருக்கிறது, அப்படித்தான் சொல்றாங்க. ஒழிய அது விளக்கமாக சொல்ல வேண்டிய தேவையில்லை, சொன்னாலே மக்கள் புரிந்து கொள்வார்கள். அது போல அது உள்ளுரையாக அதாவது மறைமுகமாக ஓமையை மட்டும் சொல்லி பொருளை கூறாமல் நம்முடைய கற்பனைக்கு விட்டுவிட்டால் அதற்கு பேர் உள்ளுரை ஓமம். இது பல பாடல்களில் உள்ளுரை ஓமம் உண்டு. ஒரே ஒரு பாடல் ஊருக்கு சொந்தக்காரன், அவன் இப்பொழுது தன்னுடைய மனைவியின் சொற்படி கேட்கிறான் என்று பரத்தை சொல்லுகிறான். அதாவது ஒரு பரத்தோடு சில காலம் வாழ்ந்தான், பிறகு தன் தவறை உணர்ந்து தன் மனைவியோடு வாழ விரும்புகிறான், மனைவியோடு வாழ்கிறான். அவன் அந்த பரத்தை பற்றி மனைவி ஏதோ புறம் கூறினான் என்று பரத்தை கோபித்துக் கொள்கிறாள். அப்பொழுது அவனை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவனுடைய ஊரை பற்றி சொல்லுகிறான். கழனி மாத்து விளைந்தும் தீம்பழம் பழனவாளை மதுபூரன். அவனுடைய ஊர் எப்படிப்பட்டது என்றால் வயலோரத்திலே இருக்கிற மாம்பழத்திலே இருக்கின்ற இனிய மாம்பழம் குளத்தங்கரை குளத்திலே விழுந்தது, அதை மீன் கவி கொடுக்கிறது, அத்தகைய ஊருக்குரியவன். அவனுக்கு வேறொன்றும் இல்லை, அந்த செய்தி இல்லை. இந்த செய்தி உள்ளுரையாக சொல்ல வந்த செய்தி என்னவென்றால் அவன் என்னை நாடி வந்தான், எப்படி மாம்பழம் தானாக குளத்தில் விழுந்தது அதை மீன் கவி கொண்டதோ அதை போல் நான் அவனை தேடி செல்லவில்லை, அவன் என்னிடத்திலே வந்தான் என்று சொல்லுகிறான். இதுதான் அங்கே அவன் செய்த செயலோ இவன் செய்த செயலோ எதுவும் இல்லை, குறிப்பாக நாம் பொருளை சொல்லி ஊமை மட்டும் சொல்லி அந்த பொருளை நாம் உணர்ந்து கொள்ளுமாறு புலவர் சொல்கிறார். இந்த உள்ளுரை ஊமத்துக்கு அப்பாலும் இன்னொரு உண்டு, அதற்கு பேர் இறைச்சி என்று. இறைச்சி என்று உள்ளுரை ஓமத்தில் ஒரு தொடர்பு இருக்கும், ஓமைக்கும் பொருளுக்கும் தொடர்பு இருக்கும். ஆங்கிலத்தில் ஒன் டு ஒன் கரஸ்பாண்டன்ஸ் என்று சொல்கிறோமே, அந்த ஓமையில் என்ன பொருள் என்னவோ அதற்கு உள்ளுரை ஓமத்தில் ஒரு கண்டிப்பான ஒரு தொடர்பு இருக்கும். எப்படி இந்த மாம்பழம், இந்த மாம்பழம் என்பது தலைவர், அந்த குளத்தில் இருக்கிற வாழை மீன் என்பது அந்த பரப்பை, அது போல் இந்த தொடர்பு இருக்கும். இறைச்சி என்று சொல்லுகின்ற பொழுது அதில் அந்த நெருங்கிய தொடர்பு இருக்காது, குறிப்பு இருக்கும். ஒரே ஒரு பாடல், அந்த பாடலில் ஒரு பெண் அவள் காதலிக்கிறாள், அவளை பகலிலே சந்தித்தாள். பகலிலே சந்தித்தால் ஊரில் பலருக்கும் அவருடைய சந்திப்பு தொடர்பு தெரிய வருகிறது என்ற காரணத்தினால இறைவிலே சந்தித்தார்கள். ஆனால் அவன் இறைவிலே வருவதை அவள் விரும்புகிறாள், இருந்தாலும் விரும்பவில்லை. ஏனென்றால் இரவிலே வரும்போது வருகின்ற வழி காடுகள், கரடு முரடான வழி, காடுகள் உள்ள இடம், அங்கே கொடிய விலங்குகள் இருக்கலாம், அதனால் அவனுக்கு ஏதாவது இன்னல்கள் வரலாம் என்று அவன் வரும்போதெல்லாம் இவள் அச்சத்தோடு இருக்கிறாள், அவன் திரும்பி செல்லும் போதெல்லாம் இவள் அச்சத்தோடு இருக்கிறாள். ஆகவே இனிமேல் இரவிலே வர வேண்டாம் என்று அவளுடைய தோழி அவனிடத்தில் சொல்கிறான்.
சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்லுகிறாள் என்றால், அவனுடைய ஊரை பற்றி சொல்லுகிறாள். அதாவது ஒரு ஆண் குரங்கு இறந்து போனதுனாலே பெண், அந்த ஆண் குரங்குடைய துணையாகிய பெண் குரங்கு தன்னுடைய குட்டியை மற்றவர்களிடத்தில், தன்னுடைய குரங்கு குட்டியை மற்றவர்களிடத்தில் ஒப்படைத்து விட்டு தான் மலையிலிருந்து பாய்ந்து உயிரை வாய்த்துக் கொள்கிறது என்று சொல்லிவிட்டு நீ இரவில் வர வேண்டாம் என்று சொல்கிறாள். குரங்கு குட்டி செத்ததற்கும் அது குரங்கு செத்ததற்கும் இரவில் வர வேண்டாம் என்பதற்கும் என்ன தொடர்பு? நீ உன்னுடைய நாட்டிலே ஆண் குரங்கு இறந்தால் விதவையாக வாழ விரும்பாத பெண் குரங்கு தன்னைத்தானே மாய்த்துக் கொள்வதை போல நீ இறந்தால் உன்னுடைய தலைவி இறப்பான். இது உனக்கு தெரியாதா? இது உன்னுடைய நாட்டிலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சி, இது உனக்கு தெரியாதா என்று மறைமுகமாக சுட்டிக்காட்டி இரவில் வராதே, விரைவில் திருமணம் செய்து கொள் என்று சொல்லுகிறான். இந்த பாடல்கள் எல்லாமே ஓமை, ஒரு அடியிலே உள்ள ஓமை, சில அடிகளில் உள்ள ஓமை, உள்ளுரை ஓமை, இலக்கிய என்று பல பாடல்களே உள்ளன. அதுதான் குறுந்தகையுடைய சிறப்பு. குறுந்தகையில் 100க்கு அதிகமான ஓமைகள் உண்டு. அதில் 38 பாடல்கள் உள்ளுரை ஓமம், 24 பாடல்கள் இலக்கிய உள்ளது. பெயர் தெரியாத சில புலவர்களுக்கு அவருடைய ஓமையை வைத்து பெயர், மீனறி சூட்டிலார், விட்ட குதிரையார், செம்பளப்பெயர் நீரார் என்றெல்லாம் அந்த ஓமையினுடைய சிறப்பை கருதி அவருடைய பெயரை அதுவாகிவிட்டது. குழந்தையை படித்தால் நீங்கள் அதை ஆழ்ந்து படிக்க வேண்டும். உள்ளுரை ஓமம் இறைச்சி போன்ற வெற்றி சென்று ஆழ்ந்து படித்தால்தான் புரியும். ஆனால் முடியும். எப்படி? நீங்கள் கணிதம் படித்திருந்தால் கணக்கு போடுறப்ப அதில் உள்ள கேள்விக்கு விடை காண்பது சற்று கடினமாக இருக்கலாம். இருந்தாலும் முயன்று அந்த கேள்விக்கு விடை கண்டுபிடித்தால் அதில் ஒரு தனி மகிழ்ச்சி. அதே போலத்தான் இந்த உள்ளுரை ஓமத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த புலவர் என்ன சொல்லியிருக்கிறார், அவர் எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லாமல் விட்டுவிட்டார். ஆனால் நம்முடைய கற்பனைக்கு அதை நாம் புரிந்து கொள்ளுகின்ற பொழுது அதில் ஒரு தனி மகிழ்ச்சி என்று சொல்லி குறுந்தகையினுடைய சிறப்பு, அதனுடைய ஓமம் என்று கூறி முடிக்கிறேன். வணக்கம்.